வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஏகேசி குரூப். பிஎம் கிசான் சம்மன் நிதி, அதாவது விவசாயிகளுக்கான உதவித்தொகை, வருஷத்துக்கு 6000 ரூபா மத்திய அரசாங்கமான தர்றாங்க. அது எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். pmkisan.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். அந்த வெப்சைட் லிங்க்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் கார்னர் அப்படின்னு இருக்கும். அதில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். அதில் தான் நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே ஒரு நியூ டேப்பில் என்னோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதில் என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த ஆதார் நம்பர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை அதில் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அதில் ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிஎம் கிசான் சர்வரில் உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் பதிவு பண்ணதுக்கப்புறம் அந்த பதிவை வச்சு விவசாய ஓய்வூதியமும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த விவசாய ஓய்வூதியம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவோட இறுதியில் விவசாய ஓய்வூதியம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ லிங்க்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இந்த ஆதார் நம்பரை நம்ம என்டர் பண்ணிட்டோம். என்டர் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் என்டர் இமேஜ் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் அங்கே தெரியக்கூடிய இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்கார்ட்ஸ் நாட் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ உங்கள் ஆதார் வந்து இதுக்கு முன்னாடி பிஎம் கிசான் சர்வரில் பதிவாகலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ அதில் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் வித் கிவன் டீட்டெயில்ஸ், டு யூ வாண்ட் டு ரெஜிஸ்டர்ட் ஆன் பிஎம் கிசான் போர்ட்டல்னு கேட்கும். அதை எஸ் கொடுத்துருங்க. ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ இதுதான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதில் ஒன்றும் இல்லை, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபார்மர் பர்சனல் டீட்டெயில்ஸ் மேண்டேட்டரி பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ ஸ்டேட்டை செலக்ட் பண்ணோன்னே நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் லோட் ஆகும். ஸோ லோடிங் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு சேலம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் சேலம் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சப் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே லோட் ஆயிரும். ஸோ செலக்ட் சப் டிவிஷனில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உதாரணத்துக்கு முதல்வரோட தொகுதியான எடப்பாடி தொகுதியை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் அதில் இருக்கக்கூடிய பிளாக், ஸோ அதையும் எடப்பாடி அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வில்லேஜ், அதில் எந்த கிராமம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு வெள்ளரி வெள்ளிங்கிற வில்லேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் ஃபார்மர் நேம்ங்கிற ஃபீல்டில் விவசாயியோட பேரை என்டர் பண்ணுங்கள். ஆதாரில் இருக்க மாதிரியே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கேட்டகரி, ஜென்ரல் ஆர் அதர் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி இதில் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபார்மர் டைப், ஸ்மால் ஃபார்மரா இல்லை அதர்ஸா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 to 2 ஹெக்டர் அந்த ஸ்மால் ஃபார்மர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் ஐடி ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஸோ அந்த ஆதார் நம்பர் அதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்ததான் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் நேம் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோட் என்ன, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ன, அது எந்த அட்ரஸில் அப்படிங்கிற எல்லாமே அதில் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து சப்மிட் ஃபார் ஆதார் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆதார் சர்வர்லேருந்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க. அதுக்கடுத்து தான் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர் மதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், அது மூணுமே உங்கள் ஆதாரில் எப்படி இருக்கோ அதுபடியே ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப், அதாவது உங்கள்கிட்ட எவ்வளோ நிலம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜாயிண்ட்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் தனிநபர், உங்கள் பேரில் மட்டும் நிலம் இருக்குது அப்படின்னா சிங்கிள் கொடுங்க. கூட்டுப்பட்டா அல்லது 2 பேர் சேர்ந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜாயிண்ட் அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் சர்வே பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வரிசையை என்டர் பண்ணிவிட்டு கீழே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை ஒரு டைம் படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் கடைசியாக ஐடி ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் அரசு ஊழியராக இருந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடையாது. நீங்கள் இன்ஜினியர், லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இதில் அப்ளிகபிள் கிடையாது. இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை படித்து பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களோட லேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி என்டர் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ காட்டுறேன். அந்த ஓனர்ஷிப் லேண்ட் ஹோல்டிங்னு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு ஃபீல்டு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
கஸ்ரா நம்பர்னு இருக்கும். அந்த அது வந்து என்னென்னா உங்களோட சர்வே நம்பர் ப்ளஸ் சப்டிவிஷன் நம்பர், அப்புறம் அதோடய ஏரியா எவ்வளோ ஹெக்டரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஐ சர்டிஃபை தட் ஆல் த கிவன் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு இருக்கும், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சேவ் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இதுக்கு அடுத்த ஸ்க்ரீனில் தான் நீங்கள் போய் உங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண வேண்டி வரும். அதாவது ஆதார், உங்களோட லேண்ட் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டி வரும். இது எல்லாமே பண்ண பிறகு உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அந்த சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் இப்போ காட்ட போகிறோம். ஃபார்மர்ஸ் கார்னரில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் செல்ஃப் ரெஜிஸ்டர்ட் ஃபார்மர் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை இப்போ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்டர் ஆதார் நம்பர்னு ஒரு ஃபீல்டு ஓப்பன் ஆகுது. அதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ யூஸ் பண்ண ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இமேஜ் டெக்ஸ்ட்டை அதில் என்டர் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் சர்ச்சுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது அதில் டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்ரூவ்டுன்னு வரும், இல்லைனா ரிஜெக்டட்னு வரும். அடுத்ததாக ஏற்கனவே இந்த ஸ்கீமில் பதிவு பண்ண விவசாயிகள் அவங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதே ஃபார்மர்ஸ் கார்னருங்கிற பட்டனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னு ஒரு நியூ டேப்பில் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஆதார் நம்பர் வச்சும் செக் பண்ணிக்கலாம், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வச்சும் செக் பண்ணிக்கலாம், உங்களோட மொபைல் நம்பர் வச்சும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஆதார் டீடைல்ஸ் கரெக்டாக இல்லைன்னு வருது. ஸோ அது வந்து எடிட் ஆதார் ஃபெயிலியர் ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கு, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் சிங்கரனைஸ் ஆயிருக்கா இல்லையாங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.